கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களை, இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம். ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம், மீதியெல்லாம் ரொம்ப சிம்பிள், அதை படித்து புரிஞ்சிக்கலாம். ஓகே, என்ன ப்ராப்பர்ட்டி? ஒன்று, புரோட்டோபிளாசம் விஸ்காசிட்டி ஆஃப் 2 to 10. இந்த விஸ்காசிட்டி ஆஃப் பியூர் வாட்டர் அட் 20 degrees இஸ் 1. அப்போ விஸ்காசிட்டி வந்து 1 இருக்கும்போது அதனுடைய ஃப்ளோ நல்லா வேகமாக இருக்கும். ஆனால் இது 2 to 20 வரைக்கும் போகுது. ஸோ விஸ்காசிட்டி கூட 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 இதனுடைய ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஓகே, இது விஸ்காசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஆன மெஷர்மெண்ட் பேர் சென்டிபைசஸ். ஸோ 1னு சொன்னாலும் 1 centipaisன் அர்த்தம், 2 to 20னாலும் 220 centipais. வாட் இஸ் தி விஸ்காசிட்டி? இது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ லிக்விட் டு ஃப்ளோ. லிக்விட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அந்த லிக்விடுக்குள்ளேயே இருக்குது, தட் இஸ் கால் தி விஸ்காசிட்டி. வெளியிருக்கிற ஃப்ரிக்ஷன் சொல்கிறதில்ல, லிக்விடுக்குள்ளே இருக்கிற விஸ்காசிட்டி ஃப்ரிக்ஷனை சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளூயிட் ஃப்ளோ எங்கேருந்து வருது? இஸ் கண்ட்ரோல்டு பை இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வித்தின் த லிக்விட். லிக்விடுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸில் மதிநடக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ விஸ்காசிட்டி இஸ் அ மெஷர் ஆஃப் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் எ ஃப்ளூயிட் அண்ட் இட்ஸ் இன்எபிலிட்டி டு ஃப்ளோ. ஹை விஸ்கஸ் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் ஸ்லோலி, இதான் என்னுடைய மீனிங். திஸ் இஸ் இந்த புரோட்டோபிளாஸ்டினுடைய விஸ்காசிட்டி 2 to 20 centipaisers. ஸோ இது வாட்டர் மாதிரி ஃப்ளோ ஆக முடியாது. ஓகே, தென் இட் ஹஸ் காட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, ஒரு லைட்டாக வரும்போது ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்குள்ளே பாஸ் ஆகும்போது இட் பென்ஸ், தட் இஸ் கால்ட் ரெஃப்ராக்ஷன். த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் ஆஃப் த ரெஃப்ராக்ஷன். சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் மெஷர் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் சப்ஸ்டன்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? ஸ்பீட் ஆஃப் லைட் எல்லா மீடியத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ வேக்கத்தில் ஒன்று, ஒரு சப்ஸ்டன்ஸ் வேறு சப்ஸ்டன்ஸில் இன்னொன்று, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, இட் இஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் அ ரேஷியோ ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்வாம் ரிலேட்டட் டு தட் இந்த மீடியம். ஓகே, எ சிம்பிளிஃபைடு மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த வேக்வாம் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த மீடியம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த வேக்வாம் நமக்கு தெரியும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த மீடியம் புரோட்டோபிளாசம் கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, இட் இஸ் காட் அ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஹென்ஸ் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் 1.33 வச்சுங்க. அதனுடைய மீனிங் என்னென்னா, லைட் கேன் ட்ராவல் 1.33 times ஃபாஸ்ட், வேகமாக பறக்க முடியும். எங்கே ஓட முடியும்? இதில் இந்த வேக்குவம் தேன் இட் டஸ் வாட்டர். வாட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் போகுதோ அதை விட 1.33 times ஸ்பீடாக வேக்குவத்தில் லைட்னால் தான் போக முடியும்னு அர்த்தம். ஸோ நம்முடைய புரோட்டோபிளாசம் ஆல்சோ இஸ் காட் அ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தட் வி கேன் ஸ்டடி இட். தென் அனதர் ப்ராப்பர்ட்டி, வேண்டர்வால்ஸ் பாண்ட்ஸ். இதனுடைய ரியல் மீனிங் என்னென்னா, மாலிகுல்ஸ் இருக்கும்போது மாலிகுல்ஸுக்கு உள்ள தேர் ஆர் சம் ஃபோர்ஸஸ் ஆக்டிங், தே ஆர் கால்ட் இன்ட்ரா மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இன்சைடு தி மாலிகுல்ஸ் தேர் ஆர் ஃபோர்ஸஸ். ஸோ இது தட் இஸ் அட்ராக்ஷன் வித் இன் த மாலிகுல். ஸோ எ கோவலன்ட் பாண்ட் இஸ் அ இன்ட்ரா மாலிகுலர் ஃபோர்ஸ். அதே சமயம் ரெண்டு மாலிகுலுக்கு மத்தியில் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ், தேர் ஆர் ஃபோர்ஸஸ் பிட்வீன் 2 molecules. இட் இஸ் அன் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ். இந்த அட்ராக்ஷன் தான் என்ன செய்யுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சால்ட்டு ஜெல் வரைக்கும் வேரியஸ் ஃபேஸஸில் இருக்குன்ட்டு புரோட்டோபிளாசம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டன்சேஷன் ஃபேஸஸ். ஓகே, இப்போ இந்த வாண்டர்வால் பாண்ட் என்ன அர்த்தம்னா, இட் இஸ் தி சம் ஆஃப் அட்ராக்டிவ் ஆர் ரெப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ். ஸோ இன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் அண்ட் ரெப்பல்சிவ் ரெண்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி சம் பண்ணால் கடைசியில் என்ன வருமோ, தட் இஸ் கால்ட் வாண்டர்வால்ஸ் பாண்ட்ஸ். ஓகே, தே ஆர் வீக்கர் தேன் நார்மல் கோவலன்ட் அயானிக் பாண்ட்ஸ். கோவலன்ட் பாண்ட் வந்து இட் இஸ் இன்ட்ரா மாலிகுலர் பாண்ட். ஸோ தீஸ் ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுற பாண்ட் இஸ் வெரி வீக்கர். வாண்டர்வால் ஃபோர்ஸஸ் ஆர் அடிட்டிவ், கேனாட் பி சேச்சுரேட்டட், அது எப்பவுமே இருக்கும், நியூட்ரல் ஆகாது. தே ஹவ் நோ டைரக்ஷனல் கேரக்டர்.
They're all short. அதோட மீனிங் என்னென்னா, இந்த ஃபோர்ஸஸ் நியரஸ்டில் பக்கத்து பக்கத்தில் இருக்க மாலிகுல்ஸ்க்கு பதில் தான் நடக்கும். தே ஆர் ஆல் ஷார்ட், ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஓகே, லாங் ரேஞ்சில் இந்த ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது. ஹென்ஸ் ஒன்லி இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் தி நியரஸ்ட் மாலிகுல்ஸ் பத்தியில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கணும். நீட் டு பி கன்சிடர்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆல் பார்ட்டிகிள்ஸ். எல்லா மாலிகுலும் கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. The greater is attraction, if the molecules are closer, molecules from the pakkathil the attraction is more due to van der Waals forces. So van der Waals forces are independent of temperature. Adhu thani. But the van der Waals forces, miga mukkiyamaana oru velai enga use aagudhuna, protein is a polymer, adhu fold aagi irukku. So rendu folduku madhiyil irukkakoodiya molecule-ku madhiyila indha van der Waals forces act panni adha stability-ye kondu varudhu. புரோட்டீன் பாலிமர்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபோர்ஸ் இன் ஆக்டிங் இன் தி வித்இன் தி செல். ஓகே, தென் ஃபைனலி வி வில் சி சர்ஃபேஸ் டென்ஷன். வாட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன்? லிக்விட் இஸ் காட் அ கேரக்டர். இப்போ ஒரு மாலிகுல் இங்கே இருக்குன்னா ஆல் டைரக்ஷன்ஸ், மேலேருந்து கீழே கூடி சைடில் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் என்ன அந்த மாலிகுல் ஒரு ப்ரெஷர் ஆகும். தெர் இஸ் அ ப்ரெஷர். ஓகே, பட் வேரஸ் எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து மேலிருந்து கீழேருந்து இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து இப்படி இந்த சைட்லேருந்து இந்த சைட் எல்லா டைரக்ஷனில் வரும்போது ஃபைனலாக இட் இஸ் நல்லிஃபைடு, ஜீரோ ஆயிடுது ஃபோர்ஸ். ஆனால் சர்ஃபேஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடைய சர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா, கீழேருந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும், சைடில் கூட ஆக்ட் பண்ணும், பட் மேலே இந்த மாலிகுல் மேலே இல்லை, பிகாஸ் இட் இஸ் தி சர்ஃபேஸ் மாலிகுல். ஸோ ஒரு சைடில் இல்லைனால தேர் இஸ் அ டென்ஷன், தட் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சம் ஃபோ டோட்டல் ஃபோர்ஸ் இங்கே நல்லிஃபை ஆகிற மாதிரி டீப்பர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் டீப்பர் போர்ஷனில் இருக்கக்கூடிய மாலிகூலில் எல்லா ஃபோர்ஸஸும் ஆக்ட் பண்ணி நல்லிஃபை ஆகிற மாதிரி இங்கே நல்லிஃபை ஆகிறது இல்லை. சம் ஃபோர்ஸ் இஸ் லெஃப்ட் அவுட், தட் கிரியேட்ஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன். அதனால தான் இதுக்கு மேலே சில பூச்சிகளாக நடந்து போக முடியும் தண்ணி மேலே. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் புரோட்டோபிளாஸ்டுக்கு இருக்குது. So proteins and lipids of protoplasm, they have got less surface tension. Okay, hence found that surface forming membrane, அதனால் surface tension கம்மியாக இருக்கனால எந்த இடத்துல இருக்கு மெம்பரேன் ஃபார்ம் ஆகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட், அதுக்கு பதிலாக கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் இது மாதிரி இருக்கு, ஹாவ் ஹை சர்ஃபேஸ் டென்ஷன். அதனால் அந்த மாதிரி ஐட்டங்களை எங்கே பார்க்கப்படுதுன்னா, தே அக்கர் டி இன் தி டீப்பர் பார்ட்ஸ் ஆஃப் தி செல் புரோட்டோபிளாசம். ஓகே, புரோட்டோபிளாசத்தினுடைய உள்பகுதியில் இந்த மாதிரி பொருட்கள் பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி புரோட்டோபிளாசம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.